அவர்களை வருக வருக என்று வேதாத்திரி உரிசும் சார்பாக வருக வருக என்றும் போரூர் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா பேசலாங்கம்மா நன்றி ஐயா வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கங்களும் வாழ்த்துகளும் வாய்ப்பினை நல்கிய வேதாத்திரிய விரக்ஷ பொறுப்பாளர் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயாவர்களுக்கும் போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மேலும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வல்லமுடன் ஐயா வந்து அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க பெருந்தன்மையோடு ஒத்துக்கிட்டேன் பெருந்தன்மை எல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் உயிரிழங்க இல்லையா ஜஸ்ட் இது நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அது இறைநிலை நடத்துது அவ்வளவுதாங்க அதனால அந்த வாய்ப்பு நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு தரம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விழாக்களுக்கு போனோம் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்துட்டா வந்து அந்த இனிப்பு வந்து எண்ணிக்கையில வைத்திருப்போம் இனிப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த சமையல்காரங்க உடனே டக்குன்னு போயிட்டு ஒரு ரவா கேசரி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அது மாதிரிதான் இன்னைக்கு என்னுடைய சிந்தனை விருந்து அப்படிங்கிறது நான் இதுல சில நேரங்கள்ல வழக்கமா போடுற அந்த இனிப்பை விட ரவகேசரியும் சுவையாகவே இருக்கும் அதற்கு குரு அருளும் இறையருளும் துணை இருக்கும் என்று கூறி சிந்தனையை துவங்கலாம் சிந்தனைக்கு தலைப்பு அப்படின்னு சொல்லி தேடும்போது எனக்கு தோண்டின வார்த்தை வந்து பட்டற்ற பற்று பட்டற்ற பற்று அப்படிங்கிற அந்த தலைப்பு தோணுச்சு சொல்றோம் மகிழ்ச்சிய அதை வந்து ஒரு இடத்துல வந்து உறவிலே கண்ட உண்மை நிலை துறவு தெளிவு அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம் தாமிரை இலை தண்ணீர் போல நாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிந்த விஷயம் ஆனா நாம வந்து அதை பயன்படுத்துறோமா பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் நாம அப்படிதான் நினைச்சுக்கோம் எனக்கு எனக்கு அறிவு சொல்லுது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதை என்னால செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி நாமளே அது வருத்தப்படுற நேரங்களும் உண்டு அதனால இந்த கருத்தை எடுத்துட்டு அதை எப்படி செயல்படுத்துறது அதை எப்படி மறுபடி எதுவுமே கொடுக்காம இருக்க மாட்டாங்க அதனால அதை எப்படி அவங்க கொண்டு போயிருக்காங்க அதை எப்படி செயல்படுத்தலாம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் தான் இன்றைய சிந்தனையாக அமைந்துள்ளது இப்ப பற்று அப்படின்னா என்ன முதல்ல அதை அத எப்படி நம்மளோட தினசரி வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது பாசம் பாசம்தான் பற்று பற்றுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாசம் ஆஹ் இன்னொன்னு சொல்லப்போனா பற்று வந்து மகரிஷி ஒரு மனநிலை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு மனநிலை பாசம் இப்போ அப்படின்னா என்ன அதுவும் ஒரு மனநிலை தானே இப்ப மனநிலை என்ன மாதிரி மனநிலையை நாம பற்று அப்படின்னு சொல்றோம் எல்லை கட்டிய மனநிலையை பற்று அப்படின்னு சொல்றோம் எல்லை குறுகி இருக்கும் என்னோடது அப்படின்னு சொல்லி குறுகிய எல்லை கட்டி இருக்கும் இந்த மனநிலையை தான் வந்து பற்று அப்படின்னு சொன்னோம் இன்னும் நம்ம கொஞ்சம் விளங்கி கொள்ளணும்னா அன்பன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு பற்று அப்படிங்கிறது புரியும் இப்ப என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் உயிர்களுக்கு வேண்டியதை கொடுப்பது அது வேண்டியது கொடுப்பதுன்னா அது வந்து நம்மகிட்ட கிட்ட கேட்காது நாமளே உணர்ந்து கொடுப்பது எப்படி வந்து மரத்துல இருக்கிற அந்த கனிக்கு கூட அது தேவையான எல்லாவற்றையும் அந்த சூரிய ஒளியும் குளோரோஃபைல் சேர்ந்து அந்த தண்டு மூலமாக அந்த காம்பின் மூலமாக அந்த கனிக்கு போய் சேருகிறது அது வந்து கேட்டு இல்லை மாம்பழம் வந்து ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் கொடுத்த பிறகு அது உணவு கொடுக்குது இல்ல அது தானாவே கொடுக்குது குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஒரு அன்னை பால் கொடுக்குறாங்க அந்த குழந்தை வந்து கேட்டு இல்லை அன்னைக்கு தெரியும் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அது அன்பு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு எல்லை கட்டலும் கிடையாது அப்படியே கொடுக்குது இப்ப இந்த அன்பு நிலையை எல்லை கட்டும் பொழுது ஒரு குறுகிய நிலைக்கு எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது பாசம் என்கிறது அப்படிங்கிறாங்க மகரிஷியோட வார்த்தையேதான் அன்பு நிலை எல்லை கட்டி பாசம் நேசம் என்று ஒரு குறிப்பிட்ட மனிதர் மட்டும் நிலைத்து நினைவை குறுக்கும் பாசம் பற்றும் அப்படின்னு நம்மளோட எண்ணத்தையே நினைவைய அன்புங்கிறது ரொம்ப விரிந்துட சுயநலம் மாற்ற இருப்பது அன்பு எல்லோருக்கும் எல்லாரும் நம்ம குழந்தைகள் தான் அப்படின்னு நினைக்கிறது அன்பு ஆனா அந்த ஒரு பாசம் நேசம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மனிதர் மட்டும் ஒன்னுத்துல மட்டும் ஒருத்தர் மீது மட்டும் நிலைத்து நினைவை வந்து குறுக்க வைக்கும் விரிந்து எல்லா குழந்தைகளும் நம் பிள்ளைகள் மாதிரி எல்லோருடைய பசியையும் நாம் ஆற்ற வேண்டும் என்று நினைப்பது அன்பு அதை அப்படியே குறுக்கி கொண்டு வந்து என் புள்ள என் பிள்ளைக்கு பசி இதா இது உனக்கு மட்டும் வச்சிருக்கேன் இதுல வந்து பாதாம் நட்ஸ் வச்சிருக்கேன் இதை நீ மட்டும் தான் சாப்பிடணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புறோம் இல்லையா அது பற்று பாசம் அப்ப அது தேவையானதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இத உன் கூட உட்கார்ந்து இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறது வந்து அன்பு இப்போ பாசம்னா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அன்பு எல்லை அன்பு எல்லை கட்டி வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் நாம நம்மளோட புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னா அன்பு கொஞ்சம் சுயநலம் கலந்து வரும் பொழுது அது பற்று பாசமாகிறது அப்போ இந்த சுயநலம் கலந்த அன்புதான் வந்து பாசம் இலைப்பாற்று அப்படிங்கிறாங்க அதுதான் ஒரு மனநிலையே இப்ப இந்த மனநிலை எப்படி எழுது நமக்குள்ள எப்படி வருது அன்பாதானே வருது இறைநிலையில இருந்து மனிதன் வந்திருக்கான் எப்படி வந்து ஒரு அறிவு ரெண்டு அறிவு எல்லாம் வந்துட்டு ஆறாவது அறிவா வரும்பொழுது இயற்கை நிலை அப்படியே தூய்மையா தானே வரணும் அதுல வந்து அந்த கலங்கங்கள் எப்படியா வருது பற்றாக தான் வருது அப்படி வந்திருக்கிற அந்த இறைநிலையில இருந்து நமக்கு இந்த மனநிலை சுயநலம்ங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு மனநிலை ஏற்படுவது பழக்கத்தால் அப்படிங்கிறாங்க பாசம் என்ற மனநிலையோ பழக்கத்தால் அம் பல தடவை எண்ணத்தில் சொந்தம் என்ற ஓசையது உள்ளத்தில் ஒழித்து ஒழித்து ஓங்கி வழி பெற்றிட அந்த ஞாபகம்தான் வந்து ஆசையாய் குறிப்பிட்ட பொருட்கள் மீது குறி அன்பு நிலை எல்லை கட்டி பாசம் என்றும் நேசம் என்றும் ஒரு குறிப்பிட்ட மனிதர் மாட்டும் நிலைத்து நினைவை குறுக்கும் பாசம் பற்றும் அப்படின்னு அப்போ இந்த அந்த மனநிலை எப்படி இது என்னோடது மட்டும் என்னோடது மட்டும் சொந்தம் இது எனக்கு மட்டும் சொந்தம் அதான் சொல்றேன் பல தடவை எண்ணத்தில் சொந்தம் என்ற ஓசை ஒழித்து ஒழித்து திருப்பி திரும்பி நம்ம மனசுக்குள்ள அது தோண்டிட்டே இருக்குமா இது என்னோடது இது என்னோட பையன் இது என்னோட பொருள் என்னோட காரு என்னோட வீடு என்னோட நகை என்னோட பணம் இப்படி நம்ம திரும்ப திரும்ப அந்த சொந்தத்தை ஏற்றுக்கொள்ள ஒழித்து ஒழித்து அந்த பற்று என்கிற மனநிலையே நமக்கு எடுத்து இப்படிதான் நமக்கு பற்று என்பது உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பற்று வந்துருச்சு பற்று வருவதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் மகரிட்சி சொல்றாங்க என்ன பற்று வருவதற்கு ரெண்டு காரணங்களை சொல்றாங்க மகிழ்ச்சி ஒண்ணு வந்து கடமைதான் வந்து என்ன பற்றாகியது கடமையை நாம் செய்யும் பொழுது அதுவே பற்றாக மாறிவிட்டது அந்த எண்ணம் ஓங்கி ஒழித்து அடுத்து வந்து என்ன சொல்றாங்க பற்றுக்கு மூலதனமா இருக்கிறதே உறவுதான் ரெண்டு காரணங்களால மனிதரிடத்தில் நாம வாழும் வாழ்க்கையில் வந்து பற்று உருவாகி விடுகிறது ஒன்று கடமை மூலம் இன்னொன்று உறவு மூலம் ஐயோ கடமை அப்படியே நமக்கு ஒரு ஒரு என்ன கடமை போய் சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஒண்ணு தோணும் ஏன்னா கடமையை நம்ம வாழ்க்கையை ஐவகை கடமைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு வாழணும் அப்படின்னு இப்போ எந்த இடத்துல மகரிஷி எல்லாம் அந்த சொன்னதை எல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த விளைவருந்த விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த விழிப்பு நிலை அந்த கடமையை எந்த அளவில் ஆற்ற வேண்டும் அப்படிங்கறது அது அந்த அளவு மீறி போகும் பொழுது அது பற்றாக மாறி விடுகிறது இப்ப பற்று உருவாகுவதற்கே இந்த கடமைதான் காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி அப்படின்னு சொல்லும் போது உணவை ஒருவருக்கொருவர் அழிக்க வென்ற ஒரு கடமை பொருள் பற்றாய் பாசமாகிறது இப்ப நான் இருக்கோம் நாம நம்மை நம் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் கொடுக்கணும் அதே மாதிரி நம்மை பெற்றோர்களுக்கு பொருள் கொடுக்கணும் வேண்டிய பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவையை மட்டும் நாம பூர்த்தி செய்து கொள்ளாமல் அதுக்கு அதிகமா கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் நம்ம வந்து அந்த காலத்துல நாம வந்து எப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போடும் அப்படின்னா ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுவாங்க நாம வந்து நாம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்ல இருந்து பள்ளிக்கு போயிட்டு நாமளே நடந்து போய் நடந்து வருவோம் அப்படிதான் இருந்தது நான் இன்னும் முன்னாடி ஜெனரேஷன்ல இன்னும் அதிகமான தூரம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நாம என்ன பண்றோம் நம்ம வீட்டு வாசப்படியில இருந்து காலை எடுத்து வைக்கிறதே அது ஒரு ஏசி பஸ்ஸுக்குள்ள இல்ல ஒரு காருக்குள்ள இன்னும் தலைய போனா அவங்களே கொண்டு விட்டு அவங்களே கொண்டு வருது சோ அந்த கடமை என்பது அவர்களுக்கு தேவையும் மீறி அவர்களுக்கு ஒரு வசதியை கொடுக்க வேண்டும் என்பது அந்த வசதியும் இப்போ ஆடம்பரம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு இப்போ ஆடம்பரம் என்கிற என்பதே தேவை என்கிற நிலைமைக்கு நம்ம வாழ பழகிட்டோம் இப்போ இந்த கடமை என்பது எங்க போய் நம்மளோட கடமை நம்ம குழந்தை வாழ்வதற்கு தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி செய்தால் அது கடமை மிக சிறப்பாக இருக்கும் நாம அதுக்கு வசதி கொடுக்கணும் அதுக்கு ஆடம்பரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடமையே பற்றாகி மாற்றி விடுகிறது அதைத்தான் அதை தேடும் காக்கும் உண்ணும் என்னும் ஒருவகை இயந்திரமாக மனிதனானான் நம்ம அந்த அதுக்கு தேவை உணவை தேடும் காக்கும் உண்ணும் எண்ணும் ஒரு வகை இயந்திரமாக மனிதனான அப்படிங்கிறார் அந்த கடமையை செய்வதற்கு நம்ம இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா அம்மா எந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க எந்த அளவுக்கு பொருள் ஈட்டினார்கள் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படின்னு பொழுது எல்லாமே தேவையை மட்டும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் வசதி கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ நாம எல்லாமே போறது ஆடம்பரத்தை நோக்கி என்பதால் நம்மளோட உழைக்கும் நேரம் அதிகமாகிறது பிள்ளைகளுக்கு தேவையான என்ன அன்புக்கு பதில் பாசமாக மாறிவிடுகிறது விடுகிறது அதை பொருள்கள் மூலமாக நாம் காட்டும் நிலைமைக்கு வந்துடும் அப்போ அந்த கடமைதான் அது அதிகமாக உணர உணர இயந்திரமாக நம்ம மாற அது பற்றாகி விடுகிறது அப்படின்னு அதுக்கு அடுத்த காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லுனா வந்து உறவு தான் பற்றுக்கு காரணமாகிறது அப்படின்னா உறவு என்பது நமக்கு அவங்க ஒரு தேவை கூட தான் நம்மளோட இருக்காங்க அந்த தேவை நம்மிடம் இருந்து அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு இயல்பாவே அது கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் மத்தவங்களை போய் தொந்தரவு பண்ணனும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவன் எந்த ஒரு உறவுகளுமே நல்ல யூஸ் பாருங்க அவங்க அவங்க நிலைமையில் அவர்களை யாரும் இருக்கும் இடம் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே எல்லா உறவுகளும் அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு கொள்ளும் வசதியும் ஈட்டிக் கொள்ளும் வசதியும் இருந்து எந்த துன்பமும் இல்லை என்றால் யாரும் இன்னொரு இடத்துல வந்து எந்த எதிர்பாடத்தோடு வரமாட்டார்கள் நாமும் அதை போய் செய்ய மாட்டோம் இன்னும் இன்னுமே மகிழ்ச்சி சொல்றாங்க நம்ம பெற்றோர்கள் கூட பெற்றோர்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு கூட நாம எல்லாம் செய்து கொடுக்கறதுனாலதான் அந்த உறவை நாம பேணி காக்கணும் அப்படிங்கிறது என்னோட பிள்ளை என்னோட அம்மா அப்படின்னு நாம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் பற்று அதிகமாகுது அவங்க வந்து நாம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களே அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து கொள்கிற சுதந்திரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உறவு உணவு வந்து நீடிக்கும் ஆனா அதுல அன்பு இருக்கும் பாசம் இருக்காது பற்று இருக்காது நான் சொல்றதுதான் செய்யணும் நம்ம நம்பி நம்ம பிள்ளைங்க இருக்கிறதுனாலதான் நாம பிள்ளைங்களை மேல அதிகாரம் பண்றோம் அவருக்குள்ள விருப்பு வெறுப்புகளையும் நாம முடிந்து கொள்வதில்லை நம்ம ஒரு சமுதாய ஸ்டேட்டஸ்க்காக இதுக்காக இது செய்யறோம் அது போலதான் பெற்றோர்களும் பெற்றோர்களையும் நாம அப்படிதான் வச்சுக்கணும் நம்ம கிட்ட இருக்கோம் நாம இப்ப நல்ல நிலைமை இருக்கும் அவங்களுக்கு வயசாயிட்டது அப்படின்னா நாம என்ன சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோமோ அதைதான் அவங்க செய்யணும் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்குள்ள நம்ம போறோம் ஒரு பற்று தன்மனைப்புக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த உறவு தான் ஏன் அம்மா அப்படிங்கிற ஒரு அப்பா என்கிற உணர்வையும் இல்லை மகன் மகள் என்கிற உணர்வையும் நாம ஒரு உரிமையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உறவு அங்கு பற்றாக மாறிவிடுகிறது அப்போ இந்த உறவு கடமை இரண்டுமே சரியான நிலையில் நாம புரிந்து கொள்ளும் பொழுது அது அன்பாகவும் இல்லை அதை வந்து கொஞ்சம் அதிகமா சுயநலத்தோடு நாம செயலாற்றும் பொழுது அது பற்றாகவும் மாறிவிடுகிறது அந்த அன்புக்கும் பற்றுக்கும் ஒரு சின்ன நூல்வெளிதான் அதுதான் வந்து அப்படியே நம்மளே நம்மளோட வாழ்க்கையை வந்து மாற்றி போடுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நூல் இடைவெளி அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா உம் சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான் மணிமேகலைக்கு வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் அமுத சுரபி கிடைக்குது அது கிடைத்த உண்மை மணிமேகலை வந்து என்ன நினைக்கிறாங்க இது அவங்க வந்து ரொம்ப புத்த துறவியா இருக்கவங்க ஏத்துக்கிட்டவங்க தானே அதை வச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் புகார் நகர மக்களுக்கு எல்லாம் வந்து தேடி தேடி போய் அதை கொடுப்பாங்க யாரெல்லாம் பசியா இருக்காங்களோ ஈவன் சொல்ல போனா எனக்கு சிறையில் இருக்கும் குற்றவாளிகளுக்கு கூட போய் கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பாகுபாடு இல்ல இவங்க நல்லவங்க இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கெட்டவங்க இவங்களுக்கு கொடுக்கணும் உண்டி கொடுத்த உயிர் கொடுத்த உயிர் கொடுக்கணும் எல்லாருக்கும் வசியா இருப்பவர்கள் அனைவருக்கும் நம்ம உணவு அந்த பரந்த கொடுக்கணும் மணிமேகலை அதை செய்வாங்க அது வந்து அன்பு அப்படிங்க அதே வந்து ஆஹ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாரதம் டெய்லி இவங்க கிட்டயும் ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த வந்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது பாஞ்சாவளி பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்கள்கிட்டயும் அது வந்து ஒரு லிமிடேஷன்ஸோட அவங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க நாம இந்த காலத்துல புண்ணியத்தை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்போடவும் நம்மை தேடி வரும் அதிதிகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கறதும் இத்தனை நேரத்துல மட்டும்தான் இந்த உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது ரெண்டுமே ஒன்றுதான் ரெண்டுமே அக்ஷய பாத்திரம் கேட்டதை கொடுக்கும் பொருள் இதை பயன்படுத்தும் வீதம் மணிமேகலை எப்ப கேட்கிறாங்களோ அப்ப எல்லாம் கிடைக்கும் ஏன்னா அவங்க அது உலகத்துக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தினாங்க இவங்க ஒரு ஒரு பற்றோட இருந்தாங்க இதுதான் அன்பு பற்று அப்படி ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இது ரெண்டும் நமக்குள்ள உருவாகிறதுக்கு காரணமா மகரிஷி சொல்றது இந்த கடமையும் உறவும் தான் அந்த கடமையும் உறவும் நாம சரியான தான் நாம ஹேண்டில் பண்ணோம் இது என்னென்ன வகைகள்ல இருக்கும் பற்று நமக்கு ஒரு மனநிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பற்று வந்து இதனால இந்த ரெண்டு காரணத்தால நமக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமா நம்ம பார்த்தது தான் தான் தனது பொருட்பற்று அதிகாரப்பற்று அப்படிதான் வந்து நம்ம பாத்திருக்கோம் நிறைய மகிழ்ச்சி சொல்றேன் அது அதே தான் ஆனா அதை கொஞ்சம் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த இதுல வந்து கொஞ்சம் பிரிச்சு சொல்றாங்க பொருள் பற்று பொருட்கள் நமக்கு தேவைக்கு மீறி அதிகமாக நான் இப்போ சொல்ற மாதிரிதான் தேவைக்கான பொருட்கள் வசதிக்கான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து ரொம்ப பற்றுக்குள்ள வாழ்க்கையின் மீது பற்றுக்கு அதிகமாக அடிமையாக்கிறது இந்த பொருட்கள் பொருட்களின் பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வந்து நிம்மதி குறையும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம வந்து தேடும் பொருட்டு ஒரு வகை இயந்திரமான மனிதனாரான் வேற சொல்றாங்க நமக்கு தேவைக்கு மட்டும் உழைச்சு இருந்தோம்னா நமக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும் உழைப்பு வந்து அளவானதா உழைப்பா இருக்கும் உறக்கம் அளவான உழைப்பு உறக்கமாக இருக்கும் அது எல்லாமே அதை சார்ந்த எண்ணங்களும் அளவாக இருக்கும் ஆனா நாம வந்து பொருள் வசதி சாரி தேவை வசதி ஆடம்பரம்ங்கிற நிலையில போயிடும் பொழுது நம்ம வந்து இயந்திரமாகவே மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப அடுத்த வகை பற்றா மக்கள் பற்று திரும்ப திரும்ப வந்து மக்கள் பற்று அவங்க வலியுறுத்துறாங்க மக்கள்னா பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகள் மீது நாம வைத்திருக்கும் பற்று அது வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை அது அன்பாதான் இருக்கணும் பற்ற மாறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மாதிரி சொல்லலாம் குழந்தையினை பெற்றதனால் அதன் மேல் தாயார் கொள்கிறாள் பாசம் என்று கருத வேண்டாம் நாம பெற்றுட்டோம் அதனாலதான் நமக்கு வந்து இது மேல ரொம்ப பற்று பாசம் அப்படின்னு நாம தப்பா நினைச்சிருக்கோம் அந்த மாதிரி நினைக்காதீங்க குழந்தைகளை வளர்ப்பதனால் அடுத்தடுத்து கொஞ்சி குழவும் செயலால் உண்டாம் பாசம் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன நாம வளர்க்கும் முறை சரியில்லை அப்படிங்கிறாங்க நம்ம அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் கொஞ்சி குலவி திருப்பி திருப்பி அத கொஞ்சம் ஒன்னொன்னுத்துக்கும் அதுவும் இப்ப வந்து ஆஹ் நாங்க நாம வளர்ந்த போலாம் அதுவும் இந்தியன் மதர்ஸ் தமிழ் மதர்னா ஒரு ஒரு உலக அறிந்த அளவுல ஒரு பெருமை உண்டு அவங்க எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எனக்கு இவ்வளோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டு வளரல பட் நமக்கு புரியும் நம்ம ஒவ்வொரு அம்மாவோட அப்பாவோட ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் இவன் அந்த கோபம் எல்லாத்துலயும் வந்து நம்ம மேல அவங்களுக்கு அன்பும் அக்கறையும் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சு வளர்ந்தோம் ஆனா இப்போ சிச்சுவேஷன் என்ன பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து நாம என்ன சொல்லணும்னு சொல்லி இப்ப டாக்டரே அதை அட்வைஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு நம்ம இயந்திரமாக மாறிட்டோம் அதுதான் அவங்க சொல்றாங்க இது பின்னாடி ஓடி ஓடி இயந்திரமாக மனிதன் ஆனான் எப்படி சொல்றாங்கன்னா ஐ லவ் யூ சொல்லணும் ஐ லைக் யூ பாராட்டணும் இது எல்லாமே இவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த அன்னையோ இல்லை அந்த பிள்ளையோ உணர்ந்து கொள்கிறாளோ இல்லையோ ஆனா அவர்களை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அன்பு என்பது உணர்த்து உணர்ந்து கொள்கிற விஷயம் இல்லையா நாம என்ன பண்றோம் சொல்லாக அவங்களுக்கு அது வந்து எப்படி சொல்லிட்டு இருக்கோம் தேவையானதுக்கு இல்லாம எல்லாத்துக்கும் எப்படி இந்த மாதிரி சொல்லி கொஞ்சி குழவும் செயலால் உண்டாம் பாசம் அந்த மாதிரி கொஞ்சி குழவி எல்லாத்தையும் தூக்கி வச்சு தூக்கி வச்சு அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்கிற தைரியம் ஏற்படுத்தி விடுகிறது நம்மளோட பற்று என்கிற பாசம் நம்ம நினைக்க அவங்க எந்த துன்பமுமே பாடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அந்த பற்று அவ்வளவு தீவிரமா இருக்கு உலகத்திலேயே நாமதான் ரொம்ப துன்பம் அடைஞ்சிட்டோம் இந்த பிள்ளைங்க நம்ம துன்பமே அடையக்கூடாது தான் நான் போராடுறேன் எல்லா பேரண்ட் கிட்டையும் கேட்கிற நம்ம கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி நான் இவங்களுக்காக தான் மேடம் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அந்த குழந்தைங்க அதை கேட்கவே இல்லை டாக்டர் கூட தவமணி கூட சொன்னாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்க குடுக்கற வாங்கி கொடுக்குற பொருள விட நீங்க அவங்களோட இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அதை விட அவங்களுக்கு இன்னொரு சகோதரங்களை குடுக்கறது இன்னொரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஆனா நாம அந்த பற்று அப்படிங்கறதுல கொஞ்சிகுலவி அதுங்களை நாம கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பற்று ரொம்ப வாழ்க்கையை வந்து நமக்கு வாழ விடாமல் செய்து விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி இந்த கொஞ்சம் குளவும் செய்க எப்படி பாசம் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா அந்த திரும்ப திரும்ப அந்த எண்ணமே சொந்தம் என்கிற எண்ணமே பல தடவை மனத்தில் எண்ண எண்ணமாக எண்ணத்தில் சொந்தம் என்ற எண்ணம் ஓசையது உள்ளத்தில் திரும்ப திரும்ப ஒழித்து ஒழித்து நமக்கு அது பற்று அதிகமாகிறது அந்த குழந்தையை நீங்க அதிகமாக கொஞ்சம் 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 அது என்னமாகுது பெற்று மிக அதிகமாக நாம இயந்திரமான வாழ்க்கைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் இது இரண்டாவது முதல்ல பொருள் பற்று பார்த்தோம் மக்கள் பற்று பார்த்தோம் பந்துக்கள் பற்று பந்துக்களை உறவுகள் உறவுகள் மீது நாம எவ்வளவு பற்று உறவுகளின் எண்ணிக்கை கூட கூட வந்து கடமையின் பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமாகும் பார்த்துட்டோம் கடமைதான் பற்றுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அப்ப உறவுகளை வந்து அந்த பற்று அது எல்லாம் என்னோட தங்க என்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு பொழுது என்னோட அம்மா என்னோட அப்பா அப்படின்னு அந்த எல்லை கட்டி வரும் பொழுது இங்க பற்று அதிகமாகிறது அப்போ இந்த எல்லை கட்டிய உணர்வு என்னோட வாழ்க்கை துணை வரும் பொழுது அந்த வாழ்க்கை எல்லை கட்டியாச்சு இல்லையா அன்புன்னா அந்த வாழ்க்கை துணையோடு சேர்ந்த குடும்பமும் நமக்கு ஞாபகம் வரும் ஆனா நம்ம பற்று இருக்கிறதுனால அந்த எல்லை வாழ்க்கை துணையோட நின்றுவோம் வாழ்க்கை துணையோட குடும்பத்தை நாம நினைத்து கூட பார்ப்பது இல்லை இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அப்போ அந்த உறவுகள் வந்து உறவுகள் மீது வேற நாம பற்றுக் கொள்றோம் இப்போ இந்த பற்று கூட எந்த மாதிரி அந்த அன்பு நிலை அப்படிங்கிறது மீறி போயி என்ன பற்றாக நாம உறவுகள் கிட்ட கொள்றோம்னா அவங்க நாம சொன்னதை கேட்கணும் நமக்குள்ள இருக்கணும் எனக்குன்னா நாலு பேர் வரணும் அது நான் சொல்றதுதான் இது கேட்கணும் இந்த உருவ குடும்பத்துல நான் தான் தலைவன் நான் தான் முதல் மர்ம பிள்ளை நான் தான் பெரிய பொண்ணு சோ இந்த உறவுகள் கூட வந்து பற்றுகளுக்கு அதிகமாக வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது இது ஒரு வகை பற்று அப்புறம் வந்து அதிகாரப்பற்று அது நம்ம தெரிஞ்சதுதான் நான் நினைப்பது எல்லாம் நடக்கணும் அதான் அதிகாரப்பற்று அப்படின்னு நான் நான் சொல்வதே சரி அதுதான் அதிகாரப்பற்று இப்போ இந்த அதிகாரப்பற்று இருக்கும்போது அவங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா யாராவது மிக சரியான கருத்தை வந்து எடுத்து வைத்தா கூட அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனமே இருக்காதான் அதிகார நான் தானே நான் சொல்லிட்டு அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம போகும்போது நாம சொல்றதுல த தவறு இருந்து அது மற்றவர்கள் அழகாக அதற்கு ஒரு மாற்றுத்திட்டத்தை கொடுத்தா கூட அதை ஏற்றிக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில நாம இருப்போம் அப்ப அதிகாரப்பற்று இப்போ இந்த வகை பற்றுகளை வந்து இதுதான் நிறைய எல்லாத்துமேல நம்ம வைக்கிறது எல்லாமே பற்றுதான் பட் இதுனாலையும் மகரிஷி ரொம்ப ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பாடல்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பொருள் பற்று மக்கள் பற்று பந்துக்கள் உறவுகள் மீது கொள்கிற பற்று பற்று இந்த நான்கு பற்றுகளும் வந்து நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது நம் வாழ்க்கையில் துன்பத்தை அடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப பற்று வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பற்றுகளால என்ன விளைவு நடை ஏற்படுகிறது இந்த சரி இருந்தா என்ன என் பிள்ளை மேலதானே நான் பற்று அதிகமா இருக்கேன் என்னோட உறவுகள் மேலதானே நான் பற்று அதிகமா இருக்கு நான் நான் வந்து வைக்கிறதுனால பொருக்கிறதுனாலும் மத்தவங்களை வந்து தவறான வழியிலயோ மத்தவங்களை துன்புறுத்தியோ நான் பொருளே நான் உழைக்கிறேன் நான் வந்து சம்பாரிச்சு நான் பொருளோட இருக்கேன் என்னோட திறமைக்கான பதவியில நான் உட்கார்ந்திருக்கேன் என்னோட குடும்பமே அதை பாராட்டுவதில் எனக்கு சந்தோஷம் தானே இதுல எல்லாம் இந்த பற்று எல்லாம் எதுக்கு நான் குறைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல நான் பற்றாவே இருந்துட்டு போறேன் எனக்கு ஒன்னும் அன்புங்கிற உயர்ந்த நிலை தேவையில்லையே இந்த பற்றி எனக்கு ரொம்ப வசதியும் வசதி வாய்ப்போடும் ஆடம்பரத்தோடும் என் குழந்தை குட்டிகளோடும் உறவுகளோடும் ஒரு அதிகாரத்தோடு வாழும் வாழ்க்கை மிக இன்பமா தானே இருக்கும் ஏன் அது வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது இப்போ இது வந்து ஒரு தற்காலிகம் அப்படிங்கிறாங்க நிலையை அது கண்டினியூ ஆக தொடர தொடர என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க பொருள் பற்று மக்கள் பற்று இரண்டும் என்றும் புவி மீது மனிதரிடை பிளவை தோற்றும் அப்படிங்கிறாங்க எவ்வளவு காலத்துக்கு நீங்க இந்த சொந்தங்களையும் இந்த உறவுகளையும் எவ்வளவு காலத்தையும் உங்களுக்கு இது மாதிரியே இன்பமாக கொண்டு செல்ல முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா கொள்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனிதர்களிடையே உங்களுக்கு பிளவை ஏற்படுத்தும் எப்படி பிளவை ஏற்படுத்தும் முதல்ல உங்க குடும்பத்துக்கும் மத்த குடும்பத்துக்கும் பிளவை ஏற்படுத்தும் அப்ப உங் அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குள்ளேயே ஏற்படுத்தும் ஏன்னா இது ஒவ்வொரு மனித உணர்வுகளும் தனி வெவ்வேறானவை தனிப்பட்டவை அவற்றை எல்லாம் நீங்க அந்த பற்றுக்குள்ள ஒரே இடத்துல நான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஒரு சில காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அது நீடிக்கும் பிறகு அது புவி மீது மனிதரிடத்தை பிளவை தோற்றுவிக்கும் அது மட்டும் இல்ல பொருளீட்ட காப்பாற்ற உரிமை கோடி போராடி முயற்சியை நாம் வீண் செய்கின்றோம் வீண் செய்யும் வீணாகி போகும் அப்படிங்கிறாங்க என்ன இதெல்லாம் இந்த பற்றியும் மெயின்டைன் அப்படின்னு நினைச்சா பொருள் ஈட்டுவதற்கு இந்த மக்களையும் உறவுகளையும் காப்பாற்றுவதற்கு இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லாத்துக்கும் அதுக்குதான் பொருள் ஈட்ட காப்பாற்ற உரிமை கோரி நாம போராடி 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 வாழ்க்கையில நம்மளோட முயற்சியையும் ஆற்றலையும் நாம வீண் செய்யக்கூடிய நிலையில் நாம இருக்கும் வீண் செய்து கொண்டிருக்கோம் அதுதான் நடக்கும் வாழ்க்கையே அப்புறம் என்ன சொல்லுவோம் யோசிச்சுட்டு நான் எனக்கானதே வாழல நாம எல்லாம் மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற தெளிவு ரொம்ப பட்ட பிறகு உங்களுக்கு அது தோணும் இந்த பற்றுக்கள் தான் என்னாகும் அப்படியே இந்த முதல்ல நம்ம அந்த தேவை பொருள் அப்படின்னு சொல்லும்போது உணவுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கோம் அப்ப அதவை கொண்டு ஆக்கிரமிக்கிற இந்த பற்று என்ன சொல்றாங்க மகிழ்ச்சி தேசம் முதலாம் பற்று உருவாகி இந்த நாட்டுக்கே கூட அப்படியே பரவி பரவி இந்த பற்று எல்லா இடத்திலயும் உருவாகி பலவிதத்தும் துன்பம் ஏற்றான் இந்த பற்று இது நம்ம ஒரு பெரிய நாலு வகை பற்று எல்லாத்துலயும் மொழி பற்று இருக்கு மதப்பற்று இருக்கு நாட்டு பற்று இருக்கு எல்லா பற்றும் அது உருவாக்கி தேசம் முதலாம் பற்று உருவாக்கி எல்லா இடத்துலயும் இந்த குணத்தை நம்ம அந்த எண்ணம்ங்கிற மனநிலை என்ன மனநிலை சொந்தம் என்கிற எண்ணம் மீண்டும் ஓங்கி ஒழித்து ஒழித்து அந்த பற்றுங்கிற மனநிலை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா தேசம் முதலாம் பற்று உருவாகி பல விதத்தும் துன்பம் ஏற்றா நாம எல்லா விதத்திலயும் நிறைய விதங்கள்ல நாம துன்பம் ஏற்படக்கூடிய நிலைக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ என்ன மாதிரி வன வாழ்க்கையை நாம வாழணும் அப்ப இந்த பற்றற்ற வாழ்வுதான் நாம வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அஹ் இந்த விளைவுகள் அப்படின்னு சொல்றதுக்கு அதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுகிட்டாதான் அந்த இந்த இப்பற்ற வாழ்வை வாழ்வதற்கான முயற்சிகளை நாம செய்ய முடியும் அப்படின்னு இனம் சாதி தேசம் மொழி மதம் பட்டற்று இயற்கை அமைப்பை அறிவு நிலையறிந்து மேலாம் மனிதன் என்ற ஒரு நினைவில் பாசம் பற்றை மறந்து தொண்டாற்றி பிறர் துன்பம் தீர்க்கும் புனித உள்ளம் செயலுடையோர் எண்ணிறைந்தோர் புவி மீது அதிகரிக்க அதிகரிக்க கனவு மிகும் அருள் பெருகும் சமுதாயத்தின் மறைந்து மறைந்துவிடும் உலகம் உய்யும் இந்த மாதிரி பலவகை பற்று இனம் சாதி தேச மொழி மதம் இந்த எல்லா பற்றையும் மீறி மனிதன் வந்து பாசம் பற்றி துறந்து தொண்டாற்றி வாழும் பொழுதுதான் வந்து கலங்கங்கள் எல்லாம் மறைந்து உலகம் உய்யும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த உலகம் உய்வதற்கு நம்ம பற்றற்ற வாழ்வை நாம பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பழக்கம் தான் சொல்றாங்க பற்றற்ற பழக்கம் சொல்றாங்க எப்படி எந்த மாதிரி பழகணும் முதல்ல என்னன்னா இயல்பை உணர்தல் அப்படிங்கிறது என்ன இயல்பு நம்மை சுற்றி இருக்கிற பொருள் உயிர் பொருள் எல்லாமே அப்படின்னா இயற்கையும் உணர்ந்து கொள்ளணும் உயிரினங்களையும் உணர்ந்து கொள்ளணும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மோடு வாழ்ந்து இருக்கும் உறவுகள் மக்கள் எல்லா மனிதர்கள் அனைவரையும் அவரவரின் இயல்பை உணரணும் மத்ததெல்லாம் இயற்கை இப்போ நம்ம உணரவி அது நாம நாமலாம் உணர்ந்துக்கலாம்னா அதுவா நம்மள உணர வைக்குது மற்றவர்களும் அப்படித்தான் நம்ம குடும்பமும் அப்படித்தான் நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பெற்றோர்களாகட்டும் எப்படி யாராக இருந்தாலும் அவரவர்களின் இயல்பை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் அவங்க இப்படித்தான் அவங்களோட குணாதிசயங்கள் இப்படித்தான் அப்படிங்கிறதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல் படி அடுத்த படி அப்படின்னா அந்த இயல்பை அப்படியே ஏற்றல் ஒரு இடத்துல சொல்லுவாங்க அன்புன்னா என்ன நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அன்பு பற்று நான் நீ கொஞ்சம் இதை விட்டுட்டேன்னா உன்னை எனக்கு ரொம்ப இது ஒண்ணுதான் என்கிட்ட பிடிக்காத நீங்க கண்டிஷன் வச்சீங்கன்னா அது பற்று அன்புங்கிறது அன்கண்டிஷனல் எந்த கண்டிஷனும் உனக்கு கிடையாது இயல்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அதுதான் இரண்டாவது நீ ஏதாவது கண்டிஷன் போட்டினா மாறிடும் அப்ப அந்த இயல்பை நம்ம கூட இயல்பை உணர்ந்து கொள்ளணும் அந்த இயல்பை எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள அவர்களின் சுதந்திரத்தை நாம மதிக்கணும் அவர் எப்படி அவங்க இயல்பை நாம ஏற்றுக்கொண்டோமோ அவர்களுக்கு என்ற ஒரு சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு நாம அதை ஏற்று மதித்து நடக்கணும் சுதந்திரத்தை நாம கொடுக்க கூடாது கொடுப்பதும் அல்ல பெறுவதும் அல்ல அவர்களின் சுதந்திரத்தை நாம மதிக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது என்னன்னா எதிர்பாராதது கிட்ட இருந்து நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து எதுவும் எதிர்பாராது அந்த இயல்பை உணர்ந்தல் இயல்பை ஏற்றல் அப்படின்னு இரண்டாவது நிலைக்கு வரும் பொழுதும் அவங்க சுதந்திரத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுதுமே நமக்கு இந்த அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற இந்த எண்ணம் தானாவே வந்துரும் இந்த எதிர்ப்பு இதுனாலும் இருந்ததோட முத்தாய்ப்பா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க தன்னை உணர்தல் தன்னை தன் தன்னிறைவு அடைதல் சாரி தன் நிறைவு அடைதல் எப்படி நான் இந்த நாள் இயல்பை உணர்தல் இயல்பை ஏற்றல் சுதந்திரத்தை மதித்தல் எதிர்பாராதிருத்தல் இது நாளும் நீ செய்யற அப்படின்னு சொன்னா உனக்கு தன்னிறைவு இருக்கணும் என்ன நான் என்னோட சரியான முறையில் நான் எனக்கு தேவையானது இருக்கு என்னோட திறமைக்கான வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னோட கருமைய விதிப்படி என்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறதோ அதை நான் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சரியாகவே அமைந்திருக்கிறது என்பது தன்னிறைவு இருந்தாலே இந்த நான்கு படிகளும் ஈஸியா நீங்க கடந்து வரலாம் தன்னிறைவு உணர் தன்னிறைவு அடைந்தா இந்த நாளும் வரும் இதனால வந்துச்சுன்னா தன்னறை வரும் அப்ப இந்த ஐந்து விஷயங்கள்ல நம்ம பழக பழக தினந்தோறும் இது நடக்கும் தினந்தோறும் நடக்கும் ஒவ்வொருத்தருடையும் பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஒவ்வொரு இடையும் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாத்தையும் நீங்க உணர உணர அந்த பற்ற இது வந்துரும் இதுக்கு எல் எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்டா ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா மகரிஷி அப்படித்தானே நிறைய விளக்கம் கொடுத்துட்டு காய கழிப்பத்துக்கு ஒரு சின்ன உடற்பயிற்சி கொடுக்கிற மாதிரி என்னம் அவ்வளோ விலக்கி சொல்லிட்டு ஒரு சின்ன பயிற்சி மகரிஷி கொடுத்துற மாதிரி பற்றற்ற பழக்கத்துக்கு ரொம்ப இவ்வளவு எல்லாம் தேவையில்லை என்ன காரணம் சொன்னோட ஏன் தோணுது அப்படின்னு சொன்ன அதனோட வகைகள் சொன்ன அதனோட விளைவுகள் சொல்லி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்துக்கள் சொல்லி இதெல்லாம் பழகறதுக்கு மகரிஷி ஒரு சின்னதா கொடுத்திருக்காங்க பற்றற்ற பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அந்த கவிதை எழுதியிருக்காங்க பற்றற்ற பழக்கம்னே போட்டிருக்காங்க நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு உற்று உற்று உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் துரியத்துல இருந்து ஆகினையில இருந்து நீங்க வந்து உற்று உற்று பார்க்க நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு எப்பவும் நீ ஆகினையில இரு இல்லைன்னா இரு உற்று உற்று பார்த்திடு உன்னை நீ நீ உன்னை உற்று உற்று பார்த்து கொண்டே இரு உலகத்தையும் உன்னை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே இருப்பது உலகத்தை பார்க்கும் பொழுது மற்ற எல்லாமும் இறைவன் இருப்பதும் உணர முடியும் அதுதான் நீ கற்றுக்கொள்கிற அப்போ இறைவனை உணர்தல் அன்பும் கருணைமாய் உணர்வ எனக்குள்ளே அன்பும் கருணையமாய் இருப்பதை உணர்வை உலகத்தை பார்க்கும் பொழுதும் அன்பும் கருணையாய் இருப்பதை உணர்வாய் அதுதான் நீ கற்றுக்கொள்வாய் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் விளைவறிந்த விழிப்பு நிலையிலே அது என்ன உணர்ந்து கொண்டாயோ அதன்படி நட பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும் பற்றற்று எப்படி வாழும் பழக்கம் உருவாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த பற்றற்று பழக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம தினசரி வாழ்க்கையில் நாம வந்து பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் பழகக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது பற்றற்று பற்று அது ஒரு அது ஒரு பெரிய ஆன்மீகத்துல வந்து ஒரு பெரிய லெவல் வந்த பிறகுதான் அந்த நிஷ்காமிய கர்மம்ங்கிறதுக்கு போனோம் அப்படிங்கிறது இல்ல டெய்லி நம்ம பழகக்கூடிய ஒரு பழக்கம்தான் என்று மகரிஷி கூறியிருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா